அன்பான ஜாஸ்வா டிவி நேயர்களே, ஜாஸ்வா டிவி வழங்கும் வாழ்த்தலாம் வாங்க. இந்த நாள் இனிய நாள், இந்த நல்ல நாளிலே வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு தங்களுடைய பெயர்களை கொடுத்தபடி நாம் வாழ்த்திருக்கிறோம். அன்புக்கத்துடைய பிள்ளைகளே, நீங்களும் இவருடைய வாழ்த்தங்கள் நம்முடைய வாழ்த்தல் பலிக்கட்டும். இந்த நாளிலே முக்குடல் இரும்பு கடை மதன் தமது 16வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். மதனை அல்லேலூயா ஜெப வீடு வாழ்த்துகிறது. அவரோடு கூட சேர்ந்து சபை பிள்ளைகளாய் ஜோசா டிவி ஊழியர்களாய் வாழ்த்துகிறோம். கர்த்தர்களை ஆசிரியப்பாராக. முக்குடலில் உள்ளவருடைய சகோதரர் அவருடைய சொந்த பந்தங்கள் அவர்களை வாழ்த்துகிறது. கர்த்தரப்படியே ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நல்ல ஞான சுகபலத்தை தருவாராக. அடுத்தபடியாக ஐடா ஜாஸ்பர் சுரண்டையிலிருந்து தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். ஐடா ஜாஸ்பரை அவருடைய சொந்தங்களோடு கூட சேர்ந்து ஜாஸ்வா டிவியும் ஜாஸ்வாட்டின் ஊழியர்களும் வாழ்த்துகிறார்கள். கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய், சேனைகளின் கர்த்தரை எல்லாவற்றுக்கெல்லாம இருந்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். அப்படியே செய்வாராக. இன்னும் கர்த்தருடைய கிருபையினாலே அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும், இன்று பிறந்தநாள் கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஜாஸ்வா டிவி கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அது சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 39 வசன விதமாய் சொல்கிறது. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்று. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கொண்டுதான் உங்கள் வீடுகள் ரட்சிக்கப்பட இருக்கிறது. உங்களை கொண்டுதான் ஆசீர்வாதம் வர இருக்கிறது. உங்கள் மூலமாய்த்தான் சந்தோஷ சமாதானம் உங்கள் வீட்டில் வர இருக்கிறது. இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு தஞ்சமாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறாராம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னாண்டு ஒரு இயேசின் ரட்சகர் இந்த பிறந்தநாளிலிருந்து உங்களுக்கு அடைக்கலமும் தஞ்சமாக இருப்பாராக. அடுத்தபடியாக இன்று அருமையான தேவ மனிதர் சுரை சலமுனைய தம்பதிகள் தனது 20வது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர்களை இம்மட்டும் பாதாத்தொழில் நடத்தும்போது போல இனியும் பாதாத்தொழில் நடத்தும்படியாய், தாம் தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் ஜாஸ்வாட்டின் ஊழியர்களை வாழ்த்துகிறார்கள். கர்த்தர்களை ஆசிரியப்பாராக. அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஜாஸ்வாட்டி கொடுத்த ஒரு அருமையான ஒரு வாக்குத்த ஒரு வார்த்தை. அது சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 15வது வசனம் விதமாய் சொல்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. ஆம், அன்பு தெய்வ மனிதரை, சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று பிறநாள் காணும், இன்று திருநாள் காணும் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தை அப்படியே பலிக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். அப்படியே பலிக்கும். நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆண்டு எந்த ஆசீர்வாதம் குறையா இருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவாய் வரும். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது என் ஆண்டோடைய கிருபை உங்களை பாதாத்து வழிநடத்தும்படியாய் நான் ஜபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இயேசுப்பா, இந்த நல்ல நாளுக்காய் சோதரம் இம்மட்டும் நீர் பாதாத்தை வழிநடத்தில் நன்றி. இந்த பிறநாள் கொண்டாடுகிற மதனுக்காய், ஐடா ஜாஸ்பருக்காய் ஜபிக்கிறோம். இம்மட்டும் நீர் பாதாத்து வழிநடத்தாய்வுக்காய் நன்றி. இனிமேலும் இவருடைய தாங்கி தப்புவையும் இவர்களை கொண்டு வீடுகளில் சந்தோஷ சமாதானம் நிறைந்திருக்கட்டும். இன்று பிறந்தநாள் எங்களுக்கு எங்களுக்கு அனுப்பாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொண்டாடுகிற இந்த வீட்டின் பிள்ளைகள் மூலமாகவும் சந்தோஷமான பெருகட்டும். அவளை ஆசிர்வதியும் தேவையான சுகம் பலன் வரட்டும். வயதுக்கேற்ற வளர்ச்சி வரட்டும். நல்ல ஞானத்தை தாரும். உமக்கு பயப்படும் பயத்தை தாரும். உமக்கு பிரியமா உமக்கு சாட்சியாக மாறட்டும். அதே போல் இன்று திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான சுரை சாலமோனைய தம்பதிக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் பாதுகாத்து நடத்தும் தேவரீர் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரம். உம்முடைய உம்முடைய கரத்தில் வைத்து நீர் பாதுகாத்து நடத்தும். எங்கள் மெய்ப்பொறும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை ஜபிக்கிறோம் பிதாவே. இதை போல உங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளிற்காக வாழ்த்தி ஜபிக்க வேண்டுமா? தொடர்புக்கு 63 80 20 43 27